பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். இப்போ பெருக்குத்தொடர் வரிசை அப்படிங்கிறது a, 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 a,
எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன். இங்கே ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்று, ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்று. அடுத்து பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா தொடர் உறுப்புகள் வரை கூடுதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முடிவுறா உறுப்பு தொடரின் முடிவுறா உறுப்பு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் சீக்குவல் ஆர் ஏ பை ஒன் மைனஸ் ஆர் எஸ் இன்ஃபினிட்டி சீக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் அப்படிங்கிறது. இதில் வந்து ஆர் வந்து மைனஸ் ஒன்னை விட பெருசாக இருக்கும், ஒன்னை விட சிறுசாக இருக்கும். இது கண்டிஷன் முடிவுறா உறுப்பு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கில் வந்து எஸ்என் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஏ கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலா வச்சு செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்து ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் பதினாறு என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்ம இதே ஃபார்முலா வச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா என் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த கணக்கு வந்து மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் டாட் டாட் இன்ஃபினிட்டி என்ற தொடரின் கூடுதல் கணக்கு. இது வந்து முடிவுறா தொடர், இதனுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ கண்டுபிடிச்சோம், ஆர் கண்டுபிடிச்சோம், எஸ் இன்ஃபினிட்டி சீக்வல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு இதை வந்து நம்ம கழிக்கணும். இதை எப்படி கழிக்கலாம் அப்படின்னா இந்த ஒன்றை வந்து ஒன்று பை ஒன்றுன்னு எழுதுனா மைனஸ் ஒன்று பை மூணு மீச்சியமாக பார்க்கணும். பகுதியில் வேறு வேறு நம்பர் இருக்குது. அப்போ மூணு, மூணில் ஒன்று மூணு முறை அடங்கும், மூணை ஒன்றையும் இருக்குன்னா மூணு மைனஸ் ஒன்று சீக்குவல் டு ரெண்டு பை மூணு சீக்குவல் டு ரெண்டு பை மூணு. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா மூணு. அப்போ மூணு மூணு பை ரெண்டு பை மூணு வரும். அப்போ பகுதியில் ஒரு பின்னம் வந்துருக்கிறதுனால மூணு இன்ட்டு மூணு பை ரெண்டுன்னு எழுதிடுவோம். அப்போ சீக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா 9/2 ஆன்சர் நமக்கு வந்துடும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.666 என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்க அப்படின்னு இருக்காங்க. இந்த நம்பரை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம் அப்படின்னா 0.6 ப்ளஸ் 0.06 0.006 0.006 இது எல்லாமே நம்ம எதை எப்படி எழுதலாம்னா வகுத்தலில் கொண்டு வந்து மாற்றி எழுதிக்கிறோம். அடுத்து ஏ வந்து 0.6, ஆர் வந்து 0.06 பை 0.06 வகுத்தால் என்ன வரும் அப்படின்னா 0.1 வரும். 0.1 தான் வரும். இது வந்து பெருக்குத்தொடர் வரிசையில் கரெக்டாக அமையும். அப்போ இது வந்து மைனஸ் ஒன்றை விட ஆறு வந்து பெருசாக இருக்கும், ஒன்றை விட எப்படி இருக்கும் அப்படின்னா சிறுசாக இருக்கும், ஒன்றை விட சிறுசாக இருக்கும். அப்போ இதனுடைய கூடுதல் காண்பதற்கான சூத்திரம் இல்லை நமக்கு இங்கே முடிவிலி வரை தான் கொடுத்துருக்காங்க. அப்போது முடிவுறா உறுப்புகளை கூடுதல் கொடுத்துருவது நாம் பெறுவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ பை ஒன் மைனஸ் ஆர் ஏ பை ஒன் மைனஸ் ஆர். அப்போ 0.6 இதில் கழிச்சோம்னா 0.9 வரும். இதை சுருக்குனா 2/3 எப்படி வரும் அப்படின்னா பகுதியும் தொகுதியும் ஒரு தசமஸ்தானத்தில் புள்ளி வச்சுருக்கு. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா 10 பெருக்குன்னா 6/9 வரும். 2 × 6 3 × 9 அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 + 6 + 6² + ×  ஆர் பவர் ஆறின் அடுக்கு என் கிரேட்டர் தென் 5000 என அமையுமாறு மிகச்சிறிய மிகை முழு எண்ணெயின் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா எத்தனை நம்பரை கூட்டினால் நமக்கு 5000 விட பெருசாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5000 விட பெருசாக கிடைக்கணும், அப்போ எத்தனை நம்பரை கூட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து எஸ்என் வந்து 5000 பெருசாக வரணுங்கிறனால அதே ஃபார்முலா தான் ஏ = 1 ஆர் = 6 இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிக்கும் போது என் நமக்கு என்ன வருது அப்படின்னா 6 வருது. என் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 6. அதே மாதிரி அடுத்தது வந்து ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு அவர் சேமித்த தொகை ஏ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எஸ்என் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் அவர் சேமிப்பு தொகையில் பாதி என்பதால் 6 வந்து 1/2 இது ஒன்றை விட சிறுசு, ஒன்றை விட சிறுசு. நம்ம பார்த்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா பார்த்தோம். எஸ்என் சீக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன். இந்த ஒரு ஃபார்முலா தான் நமக்கு புக்கில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆர் வந்து ஒன்றை விட பெருசாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
ஆர் வந்து ஒன்றை விட சிறுசாக இருந்ததுனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒன்றை விட சிறுசாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபார்முலா ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் பை ஒன் மைனஸ் ஆர். அந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே உள்ள இந்த பகுதி மட்டும் என்ன பண்ணிடும் அப்படின்னா இடம் மாறிடும். ப்ராக்கெட்டுக்கு உள்ளே உள்ளது மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இடம் மாறிடும். அது மாதிரி நம்ம செஞ்சோம்னா அவர் சேமித்த தொகையை முதலாண்டில் சேமித்த தொகை எவ்வளவுன்னு நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா கிடைச்சிடும். இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இடம் மாற்றம் ஏற்படும். இப்போ பயிற்சி 2.8 பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு ஒரு ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அந்த கணக்கு செய்வோம். இப்போ இந்த கணக்கில் a=5 r -3/5 அதாவது t2/t1. இப்போ நமக்கு எண் உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ sn = a × இப்போ n வந்து நமக்கு r வந்து மைனஸில் வந்திருக்கிறதுனால ஒன்றை விட சிறுசு, r வந்து ஒன்றை விட சிறுசு. அப்போ sn = a × 1 − r·n/1 − r. அப்போ என்ன வரும் அப்படின்னா 5 × 1 − −3/5 n பை 1 − −3/5. அப்போ என்ன வரும் அப்படின்னா 5 × 1 − −3/5 n பை 1 + 3/5 வரும், 1 + 3/5. அப்போ என்ன வரும் அப்படின்னா 5 × 1 − −3/5 n பை 8/5 அப்படின்னு வரும். அடுத்து இந்த பகுதியில் பின்னம் வந்திருக்கிறதுனால இந்த 5 மட்டும் எங்கே கொண்டு போயிடும் அப்படின்னா தொகுதிக்கு கொண்டு போகும்போது இந்த 5 5 பேருக்குன்னா என்ன வரும் அப்படின்னா 25 × 1 − −3/5 n/8 அப்படின்னு வரும். இப்போ அடுத்த கணக்கு 256 64 16 கொடுத்துருக்காங்க. அப்போ a = 256 r = 64/256 1 4. அப்போ r = 1/4. இது வந்து ஒன்றை விட சிறுசு தான், ஒன்றை விட சிறுசு தான். அப்போ sn = 1 விட சிறுசுங்கிறதுனால a × 1 − r·n/1 − r. அப்போ c = 256 × 1 − 1/4 n/1/1 − 4. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா 256 × 1 − 1/4 n/ இது பகுதியில் 1 போட்டோம்னா நிச்சயமாக கண்டுபிடிச்சா 4 வரும். அப்போ 4 × 3 − 4 வரும், 3/4 வரும். அதாவது இதை 1 எடுத்துக்கிடுவோம், இதை 1/4 கால் எடுத்துக்கிட்டோம்னா 1 கால் பகுதியை கழித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3/4 கிடைக்கும். அப்போ 3/4 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 பின்னத்தில் பகுதியில் பின்னத்தின் பகுதியில் திரும்ப ஒரு பின்னம் வர்றதுனால பின்ன பகுதியில் வரக்கூடிய இந்த பகுதியில் வரக்கூடிய 4 தொகுதி கொண்டு போய் பெருக்கிடுவோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா 4 × 24 = 2 4 × 20 = 22 2 × 2 = 8 2 × 10 = 24 × 1 − 1/4 n/3 அப்படின்னு கிடைக்கும். 2 5 15 45 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் a = 5 r = 15/5 3. அப்போ r = 3 அப்படிங்கிறது ஒன்றை விட பெருசு, n வந்து 6 கொடுத்துருக்காங்க. அப்போ கூடுதல் sn = 1 விட பெருசுங்கிறதுனால a × r·n − 1/r − 1 = 5 × 3√6 − 1/3 − 1. 3√6 அப்படின்னு பார்க்கும்பொழுது 3√6னா 3 × 3 × 3 × 3 × 3 × 3 இந்த 3 9 இந்த 3 9 இது 3 9 இது 81 ஒரு 9 பெருக்கும்பொழுது என்ன வரும் அப்படின்னா 229 வரும். அப்போ என்ன வரும் அப்படின்னா
அஞ்சு இன்ட்டு 729 மைனஸ் 1/2 அப்போ சீக்கிரம் 5 × 728/2 2 3 6 12 6 12 4 2 8 சீக்கிரம் 5 20 மிச்சம் 2 5 30 2 32 3 15 3 18 13 15 1500 5 30 1800 1820 ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் 5 மற்றும் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் 46872 எனில் அதன் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 வந்து பொது விகிதம் 5 கொடுத்துருக்காங்க, உறுப்புகளின் எண்ணிக்கை என்சிக்கொல்ட்டு 6 கொடுத்துருக்காங்க, எஸ்என் வந்து 46872 ஏ கேட்டிருக்காங்க. இப்போ ஆர் வந்து 1 விட பெருசுங்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச சூத்திரம் எஸ்என் சீக்வல்டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1/r-1. அப்போது இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மதிப்பு பிரதையிட போகிறோம். ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ இன்ட்டு ஆர் எவ்வளவு அப்படின்னா 5, என் எவ்வளவுன்னா 6-1/r-1 சீக்வல்டு எஸ்என் 46872. இப்போ இதிலிருந்து ஏ தான் வேணும். அப்போ ஏ இன்ட்டு 5 × 6 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5 × 5 × 5 × 5 × 5 × 5. அப்போ இதை சுருக்கும் பொழுது இது 125, இதை சுருக்கினா 125. அப்போ 125 125 பெருக்கணும். 5 × 25 மிச்சம் 2 5 × 12 12 2 மிச்சம் 1 5 1 6 2 × 10 0 மிச்சம் 1 2 4 1 5 2 5 2 1 அப்போ 5 2 14 ஆரம்பித்த 1 5 1 அப்போ என்ன வருது அப்படின்னா 15625 -1/4 = 46872. அப்போ இது சுருக்குனா அப்போ ஏசிக்கொல்ட்டு இந்த 4 வந்து தொகுதிக்கு போயிடும், பெருக்கலுக்கு போயிடும். அப்போ 46872 × 4 இது கழிச்சு எழுதும்போது தொகுதியில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது பகுதிக்கு வந்துடும், வகுத்தலுக்கு வந்துடும். அப்போ 1 கழிச்சா என்ன வரும், 15624 அப்படின்னு வரும், 624 அப்படின்னு வருது. இப்போது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடப்படி இதுக்கு இதுக்கு பார்த்தா இதுவே இது 3 தடவை அடங்குங்கிற மாதிரி தெரியுது. அது 46000, இது 15600 அப்படின்னா இது 4 வகுப்படுமான்னு பார்ப்போம். 4 × 6 = 24 32 நாங்கள் 4 வகுப்படும்யா, 3 × 12 மிச்சம் 3 36 9 36 2 வகுப்படாது 0 24 6 × 24 அப்போ இதை வகுத்தோம்னா 1 × 4 திரும்ப 1 × 4 18 4 × 16 27 5 × 20 6 × 24 திரும்ப 3 32 7 × 28 8 × 32 திரும்ப இது திரும்ப 2 வகுப்படும். இது 2 வகுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா 1 × 2 19 9 × 2 18 5 × 10 3 2 6 இது 2 வகுத்தோம்னா 5 × 10 மிச்சம் 1 7 × 14 3 2 6 4 2 8 திரும்ப இதை வகுத்தோம்னா சரியாக வகுத்தலில் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. 4 வகுக்கும் பொழுது 1 × 4 1 × 4 மிச்சம் 2 28 7 × 28 7 வந்து 1 × 4 மிச்சம் 3 32 8 × 32 திரும்ப அதை 2 வகுக்கும் பொழுது 1 × 2 9 2 18 5 2 10 3 2 6 வரும். இதை 2 வகுக்கும் பொழுது 5 2 10 மிச்சம் 1 17 8 2 16 மிச்சம் 1 10 5 2 10 மிச்சம் 1 18 9 2 18 இப்போ இதுக்கு இதுக்கு அடித்தோம்னா 3 முறை அடங்கும். இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 4 இருக்குது. ஆக மொத்தம் 3 × 2. அடுத்து பின்வரும் முடிவுறா தொடர்களின் கூடுதல் காண்க அப்படின்னு ஒரு 2 கணக்கு கொடுத்துருக்காங்க.
இப்போ இதில் முடிவுரா தொடர்னு சொல்லும் பொழுது எஸ் ஈக்குவல் டு 9, ஆர் ஈக்குவல் டு 3/9 ஈக்குவல் டு 133 3 9. அப்போ முடிவுரா தொடரின் கூடுதல் ஈக்குவல் டு 1-R ஈக்குவல் டு 9/1-1/3. அப்போ என்ன வரும் அப்படின்னா 9, இதை சுருக்கினால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே பகுதியில் 1 போட்டோம்னா 3, 3 1 3 முறை, 3 1 பிரிப்புனா 3-3 1 3 -1. அப்போ 9/2/3 வரும். இது பகுதியில் ஒரு பின்னம் வர்றதுனால இந்த 3 நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா தொகுதி கொண்டு போயிடுவோம். இப்போ 9×3/2 27/2. இதில் A=21, R=14/21, T2/T1 சுருக்கணும்னா 2×14 = 21. அப்போ R=2/3. அப்போ முடிவிலி தொடரின் கூடுதல் A/1-R=21/1-2/3. அப்போ இது /1 போட்டுக்கிட்டோம்னா 21/3 3 3 3 3 1 3 -2. அப்போ =21/1/3 வரும். =21 பகுதியில் பின்னம் வரலாம், இந்த 3 வந்து தொகுதிக்கு போயிடும். 3 அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 63. அஞ்சாங்கனுக்கு ஒரு முடிவுரா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 8 மற்றும் அதன் முடிவுரா உறுப்புகள் வரை கூடுதல் 32/3 எனில் அதன் பொது விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ இந்த கணக்கில் ஏ கொடுத்துருக்காங்க 8, எஸ் இன்ஃபினிட்டிவ் சீக்குவல் டு 32/3. அப்போ ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு முடிவிலி வரை கூடுதல் ஃபார்முலா என்னது அப்படின்னா எஸ் இன்ஃபினிட்டிவ் சீக்குவல் டு A/1-R. இப்போ இதில் நம்ம மதிப்புகள் இதில் பிரதியிட்டால் என்ன வரும் அப்படின்னா 8/1-R=32/3 அப்படின்னு வரும். 32/3 அப்படின்னு வருது. 8/32/3. இப்போ குறுக்கு பெருக்கள் மூலமாக பெருக்குனா 3×8=32×1-R அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம உள்ளே கொண்டு போய் பெருக்குனா என்னவாகும் அப்படின்னா 1-R தானே வேணும். அப்போ 1-R=24, இந்த 32 கட்டம் வந்தால் வகுத்தலுக்கு வரும். 32. இப்போ ஆறின் மதிப்பு வேணும்னா R-R=24/32, இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் போனால் -1 ஆகும். அப்போ =1 போட்டால் மிச்சமாக வந்து என்ன வரும் அப்படின்னா 32 வரும். 32×32 ஒரு முறை அடங்கும். 1×24 பெருக்குனா 24 − 32×32 3×32 வரும். அப்போ −R=-24×8=32 −8/32 வரும். அப்போ சுருக்கலாம்னா மைனஸ் அடிச்சிடலாம். இதை சுருக்கணும் அப்படின்னா 1×8 = 4×32. அப்போ R=2 என்ன வருது அப்படின்னா 1/4. R=2 நமக்கு என்ன வருது அப்படின்னா R=1/4.